அறிவினால் எளிமதாக திறந்த நபியே ஆதி ரஹ்மான் அவன் தன் ஒளிவினால் தெளிவதாக திறந்த நபியே ஆசமையில் வேசமாய் நேசதி சுவாசமாய் அருள் பெற்று வந்த நபியே சோதி நபி ஆதம் தொடுத்து வரும் நபிமார்களில் தொல்லுலகில் வந்த நபியே தொல்லறிய வண்டத்தினம் கொண்ட குபிரோர்களை துரத்திய வெண்ட நபியே நீதிமுற தவறாது வேதனரி தீதினை நிறுத்தியரசாலு நபியே நிச்சய வைத்தாலும் மனதிச்ச வைத்தோது முறை நேர்மை கொண்டரு நபியே ஆதிரகுமத்தாலை எட்டு சுவர்க்கத்தையும் வடிவித்தலைத்த நபியே மாறா மனம் கவலும் மேனி நபியே துயவாகுது நல் நபியே சீர்மேவும் செய்யதிரல் தூள்மேல் கார்வேவும் இத்தரையில் சந்தமிலால் இனிய கவிமாட கருத்தனே உதவி விதம் காப்புத்தானே ஆதியார் கொன்ற வேதமே அலிபன்றாச்சரமே அமைந்திட்ட புர்ஹானே தோதிய உடையாளி தொய்யோனே நஹமத்தை செய்குமாய் எல்லா வல்லவன் ஈரேலு 14 லோகத்தை அமைத்து எறும்பிலிருந்து 8000 ஜீவசந்துகளுக்கும் ஆக்களிக்க வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய கருவினால் நமது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய துஆ பரக்கத்தினால் லட்சத்து 24000 நபிமாருடைய கருவகராட்சியத்தினால் 313 முரசலியமான நபிமாருடைய ஹிம்மத்தினால் எல்லா ஒளிகளுக்கெல்லாம் சரதாராகிய சக்கரவர்த்தியாகிய மஹபூபு சுபஹானி வாஜிபில் மஹானி வல்ஃபர்தே சமுதானி ஹஜரத்தே பஹுதாதி மிரா முஹையதின் சேஹ் அப்துல் காதிர் ஜிலானி ஹத்தசுல்லாஹு ஜுர்ரஹு அஜீஸ் அன்னவுடைய கருவைனால் நாகூரில் அடங்கப்பட்ட நாகூர் ஹாதர் ஒளி ஹாதர் ஹஞ்சல் சுபாய் ஹஞ்சல் பக்தி சாகுல் ஹமீது பாதுசானவுடைய பேரப்பிள்ளை ஈசுசாயுடைய அந்தபத்தினால் பிறந்த குழந்தை பாபா பகதின் பேர் விளங்கிய ஹாட்டு பாசைய கிசா சொல்வதனால் தொல்புத்தம் பொருட்புத்தம் யாதாயில் விண்ணவெதிலம் இருந்த போதிலும் தாங்கள் பிள்ளையை போல் அன்பு பாராட்டி ஆதரித்து அனுப்ப முடியாத தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. நிறைந்தவனே அல்லாஹ் புத்தாலோதித்த முஹம்மதுவே முஹம்மதுவே நீங்கள் மூமிங்கள் போட்டிடும் கண்மணியே கண்டு மகிழ்ந்தீடோ ஆட்டுமா செய்யது ஆட்டுமா நாயகம் காரணம் சொல்வதே கேளுங்களே பாபா ஹாதிரபிலியா பிறனார்கள் பிறனார்கள் இசுபு சாயபு தன்மயில் அந்த மக்க மதீனம் பகுதாது பகுதாது டில்லி மாணிக்க ஊரிலே தானிருந்து ஆதிரொலிகளை காணவேணும் என்று காடு செடி வானம் தாண்டி வாரார்கள் அங்கே நேசமுடன் அப்துல் ஹாதிரை பார்க்கவே நிச்சயமாக அல்பு நாடி வாரார்கள் அல்லாஹ் சென்று நடந்தீடும் காடு செடி சீராத கானகம் முன்பிலக அந்த வந்து புகழ்ந்தீடும் வான்வரி மீதேறி வலிய கூடி வருகும் போது இறைமா சிந்தர் கவிகளா மேகம் உலங்கிடும் திருப்பத்தூர் நாகதானியிலே அந்த தீனான பேருகள் வந்து வணங்கிடும்
சிறப்புடன் நடந்த பள்ளியிலே இறைவா ஆன முஸ்லிம்கள் தொழுதிடும் பள்ளியிலே அதவுடல் ஒளி வந்திறங்கி நமது பாபா பஹரதில் வந்த நாளா வெள்ளி கிழமையா ஜிம்மா நேரமோ அந்த வெள்ளி கிழமையா ஜிம்மா ஹொத்து பாபா வேத படிக்கு தொழுவங்கள் வெள்ளி கிழமையா ஜிம்மா ஹொத்து பாபா வேத படிக்கு தொழுவங்கள் வெள்ளிய தப்ப குலத்தில் சென்றார்கள் அங்கே அவள் களிமா சாதத்தூடல் பாபா கைய முறுக்கிய தான் கழுவி கைய முறுக்கிய தான் கழுவி அவர்கள் வாய கழுவிய கொப்பளித்தார் கொப்பளித்தாதுடன் மச்சங்கள் நீனாது உப்பண்டு எங்கும் வளைந்திடவே அங்கே எச்சிகள் திங்க இனம் உள்ள மீனாது நபு எங்கும் குமலில் தமிழ் பாடிட இத காரணம் என்று மனதில் அல்லி பாவா கண்டு மகிழ்ந்து ஒதுவடுத்தார் அந்த ஒதுவும் துவாவும் தானும் செய்து அவர்கள் பள்ளிய வாசல் உள்ளார சென்று அல்லா பள்ளிய வாசல் உள்ளார செல்டு பாவா பாங்கான ஜிம்மாவும் தான் தொழுதார் எட்டில் அடங்காத இறையவன் வாதத்தே அப்ப எங்கள் மொழியுள்ள தான் தொழுதார் அந்த தொழுது மங்க துவா முடித்து பள்ளிய வாசலை விட்டு வந்து அந்த பள்ளிய விட்டு வெளியே வந்து அவர்கள் பள்ளிக்கொரு சீலான் தான் கொடுத்தார் அந்த அரங்கோ ஹபுராலி அனைவருக்கும் பாபா அன்பான வார்த்தை அன்போதினார் பாத்திகா ஓதி முடிந்த பின்னர் ஊரு ஜமா தோரத்தான் அழைத்தார் நமது பாபா பகதின் பேர் விளங்கிய ஹாட்டுபா செய்தன் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மா வக்து நேரத்து தொழுகையை திருப்பத்தூர் என்ற நகரத்தில் பள்ளி வாசலில் எல்லா வல்லவன் இறைவனுடைய தொழுகையை தொழுது முடித்தார் தொழுது முடித்து தொழுகப்பட்ட முஸ்லாவுக்கு ஃபாத்தியா என்று சொல்லப்பட்ட தருவது மோதி முடித்து பள்ளி வாசலை விட்டு வெளியே வந்து அடங்கப்பட்ட ஹபுராளிகளை நினைத்து ஃபாத்தியா என்பது ஒன்று மோதி அந்த நகரத்தில் இருக்கப்பட்ட அல்லாவுடைய அடியார்கள் முகம்மதுடைய உம்மத்தோர்கள் ஆதத்துடைய மக்களா உள்ளவர்கள் இப்ராஹிம் நபியனுடைய கோத்திரமாகப்பட்ட நமது மூமினோர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்களுக்கு சலாத்தெடுத்து உரைத்தார்கள் சலாத்தெடுத்து உரைத்து விட்டு ஓய் மூமினோர்களே இங்கிருந்து நாகூர் ஹாதர் ஒளி ஹாதர் ஹஞ்சல் சவாய் ஹங்கல் பக்த சாவுல் ஹமீது பாதுசா நாயகம் அன்னவர்கள் அடங்கியிருக்கிறார்களே அந்த இடமாகப்பட்டது இங்கிருந்து எத்தனை நாள் பயணம் இருக்குகிறது எத்தனை மைல் தொலை இருக்குகிறது என்று அந்த ஊர் ஜமாத்தோர்களிடத்தில் பாபாண்ணவர்கள் கேட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஊர் ஜமாத்தர்கள் சொல்கிறார்கள் இங்கிருந்து அந்த நாகூர் நன்னகர் பத்து நாளை பயணம் உண்டு பாபா சின்ன காடுகள் நாலு உண்டு பெரிய காடுகள் ஆறு உண்டு இந்த ஆறு நாளும் பத்து நாளை வழி தூர போக வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் அல்லாஹ் போக வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் பொல்லாத காடு மனங்கள் தேடி யாராரு பெத்த மகன நீங்கள் அரும மகனே சிறு குலந்தை
போறீர்கள் பாவா எங்கிருந்து வாலி எங்க போறீர் எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் அப்போது ஊரு ஜமாத்தோர்கள் சொல்கிறார்கள் பாவா உங்களை பார்க்கும் போது பதினாலாம் பக்கத்து பூரண சந்திரனாகப்பட்டவை போல் இருக்கிறீர்கள் இன்னும் செந்தாமரை புஷ்பமாகப்பட்ட மலரை போல் ஜிகஜோதியாக அழகாக இருப்பதனால் நீங்கள் பெரிய அம்பியாக்கள் அவளியாக்கள் சையது சாதாத்துடைய கூட்டத்தார்கள் போல் எங்களுக்கு தோணுகிறது ஆனால் நீங்கள் எந்த நகரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தாய் தந்தைகளுடைய பெயர் என்ன இப்போது எதற்காக இந்த நாட்டுக்கு வந்தீர்கள் என்று பாபாண்டவர்களை பார்த்து அந்த திருப்பத்தூர் மூமினாகப்பட்டவர்கள் கேட்டார்கள் திருப்பத்தூரைச் சேர்ந்த ஜமாத்தார்கள் கேட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டு பாபா பகரதன் எனும் பேர் விளங்கிய ஹாத்துபா செய்தனர் சொல்லுகிறார்கள் மக்கமலீனம் பாகுதாது பாகுதாது டில்லி மாணிக்க ஊராகும் எந்த ஊர் நான் ஹாதிர விழியா பேரனார்கள் இயேசுபு சாயபு தன்மாயில்தல் அந்த ஹாதிரொலிகளை காண வேணும் என்று பார்க்க வேணும் என்று காடு செடி வானம் தாண்டிவாரே ஆவா நேசமூடன் அப்துல் ஹாதிரை பார்க்கவே நிச்சயமா அன்பு நாடிவாரே அப்போ அந்த மொழிகளை கேட்டவர்கள் ஊரு ஜமாத்தோர்கள் என்ன சொன்னார்கள் பாவா பெரிய குலத்தில் உதித்தோர்களே நீங்கள் பேரோலியான ஜிகாமணியே அதிக தவங்கள் புரிந்தோர்களே அல்ஹம்துலில்லாஹி ஆண்ட கையே பாவா போக வேண்டா நீங்கள் போக வேண்டா அந்த பொல்லாத காடு வனங்கள் தேடி அந்த கானகம் போன மனிதர்கள் இங்கே திரும்பிய வந்ததில்லை பாவா கல்லர் மரவர்கள் உள்ள வானம் அது காட்டான சிங்க அதிகம் உண்டு உங்க ஹயாத்துகள் உள்ள மட்டும் எங்களிடமா இருக்க வேண்டும் பாவா உங்க ஒஜீவானம் நாங்கள் தாரம் இன்னும் உளுத்தும் துயிலாடை தானும் தாரம் அல்ல எங்க ஒஜீவான வாங்கி பசியாரி நீங்கள் எங்களிடமா இருங்க நீங்க நீங்கள் அம்பியாக்கள் அவலியாக்கள் சையது சாதாத்துடைய கூடத்தார்கள் ஆகையினால் எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் வந்து நீங்கள் வந்ததற்கு எவ்வளவு நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய ஊரை விட்டு அந்த நகரத்துக்கு போக வேண்டாம் இங்கிருந்து போகக்கூடிய பாதையில் பாலைவனம் சோலைவனம் இருள் சூழ்ந்தவனம் காயாதவனம் கல்லிவனம் முல்லைவனம் நெடுமர வண்டவனங்கள் ஏழு வனங்கள் இருக்குகிறது இன்னும் மரங்கள் செடிகள் குகைகள் அடர்த்தியானவனும் காணாங்கரடி பிலிசிங்க மிருக ஜாதிகள் தெரியக்கூடிய பிரம்மாண்டமான கானகம் அந்த கானகத்துக்கு இந்த பாதையில் போன மனிதர்கள் இதுகால வரையும் திரும்பி வருவதை நேத்திரமாகப்பட்ட கண்களால் பார்த்ததே கிடையாது அப்பேற்பட்ட கொடினமான மிருகமெல்லாம் தெரியப்பட்ட பிரம்மாண்டமான கானகம் இன்னும் கல்லர்களும் மரவர்களும் ஈவுதரக்கமில்லாத அரக்கர்கள் வசிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கானகம் என்று சொன்னார்கள் இந்த துனியாவில் எவ்வளவு காலம் வரை நீங்கள் வசித்து வாரீர்களோ அதுவரை எங்களிடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு உண்பதற்கு உஜீவனமும் உடுத்துவதற்கு தொழிலாளையும் வேண்டுமான பொருள்களும் உங்களை தந்து நாங்கள் ஆதரிக்கின்றோம் அப்படி என்று ஊரு ஜமாத்தோர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு காதர் வலி காதர் ஹஞ்சர் சுவாய் ஹஞ்சல் பக்தர் சாவுல் ஹமீது பாலசநாயகத்துடைய பேரப்பில் சொன்னார்கள் மன்னால் பிண்டம் பிடித்தாரே மக்கள் மாவால் கொண்டு அமைத்தானே களி மாவால் கொண்டு அமைத்தல்லவோ மாலாவின் கற்பத்தில் ஊண்டி வைத்தான் அம்மா
மாதாவின் கர்ப்பத்தில் முடி வைத்து பத்து மாதமும் வைத்தங்க காத்திருந்தார். பாவா திங்கள் பத்து முடிந்ததுடல் இந்த சிறந்த துணியாவில் இறக்கி வைத்தார். தாயார் வகுட்டில் தரிக்கும் போது மகத்து மாலை கழுத்தில் இட்டார். மகத்து மாலை கழுத்தில் இட்டு வந்து பிறந்த துணியாவிலே பாவா ஐந்திலையும் மகத்து உண்மை பரிட ஆறுகள் சென்றால் மகத்து உண்மை ஏழுகள் சென்றால் மகத்து உண்மை பரிட நூறுகள் சென்றால் மகத்து உண்மை என்ன இருந்தாலும் தீனோர்களே மண்ணுக்கிரைதானே ஆவும் நாமல் அந்த கானகம் போக வேண்டும் நானும் அங்குள்ள தேசியம் பார்க்க வேண்டும் அங்குள்ள தேசியம் பார்க்காமலே உங்களிடம்மா இருப்பதில்லை. பாவா தாயாருடைய வகட்டில் நாமல் தரிக்கக்கூடிய நேரத்திலேயே மகத்தென்று சொல்லப்பட்ட மாலையை பரலாக நியமித்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானு தஆலா நம்மளுடைய கழுத்தில் போட்டு விடுகிறான். இந்த துனியாவில் என்றைக்கு பிறந்தோமோ அன்றையிலிருந்து நாமல் மகத்தாகுவது உண்மையாக நம்மளுக்கு இருக்கிறது. இந்த துனியாவை விட்டு தாரு ஃபனா விட்டு தாரு ஃபக்காவுக்கு செல்லக்கூடியது பரலாக நம்மளுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானு தஆலா நியமித்து வைத்திருக்கின்றான். ஆகையினால் உங்களுடைய உஜிபனத்துக்கும் உங்களுடைய பொருளுக்கு நான் ஆசைப்பட்டு வந்தவன் அல்ல. நான் நாகூர் போக வேண்டும், என்னுடைய தானாவாகப்பட்ட ஹாதர் வலி ஹாதர் அஞ்சஸ்துபாய் சாவுல் ஹமீது பாதசான் அவர்களை தரிசனம் செய்ய வேண்டும். நான் அங்கிருந்து வந்திருக்கின்றேன். ஆகையினால் நான் இனிமேல் ஒரு நிமிடம் கூட தாமதப்பட மாட்டேன் என்று வாஷி என்ற குதிரையை அழைத்து அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய தவக்கல் அல்லாஹ்வுடைய கிருபை என்று பாவான் அவர்கள் குதிரையின் மேல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி ஏறினார்கள். பாதி குதிரைகள் மீதிலேறி மீதிலேறி மாகுடன் மாறார்கள் கண்மணிகள் அந்த ஹல்பு குதிரைகள் மீதிலேறி கண்மணி நாயகம் வாரார்கள் அந்த கல்லார்கள் ஓடைகள் காலங்கரைகளும் கண்டர் நெடும் மாற கானகத்தே ஆலமரங்களா கூடலை தோலையா அருகாமல் தண்ணீர் திடாகம் கண்டார்கள் இந்த இடத்தில் இருப்போம் என்று அந்த பாசி குதிரை விட்டு கீழிறங்கி பாவாரட்டனே கம்பளி தானெடுத்து தானெடுத்து அதமா விரித்தார்கள் நாயகமோ அல்லாஹ் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் துணை என்று அப்போ அமர்ந்தார்கள் கண்மணியும் இருந்தல்லவோ காசிய பட்டின தீர்த்தங்கள் ஆடிட அல்லாஹ் காசிய பட்டின தீர்த்தமாட ஏழு கதியர் கூடிய வாரார்களே அந்த பட்டு பட்டாடைகள் தான் உடுத்தி பாவையர் கொண்ட கீப்பு மூடில் அக்கா தங்கச்சிகள் ஏழு பேர்கள் அந்த பாலைவனத்திலே வாரார்கள்
அப்பாலைவனத்திலே வருகும் போது பாப்பர மக்களும் என்ன சொன்னார்கள், தாயே அக்கமார்களே தங்கைகளே கூட பிறந்த பிறவிகளே, அம்மா பாலைவன மக்கா இந்த வன இந்த பாப்பார மக்கள் நாமல் வந்தவானோ, தாயே ஒட்டிடங்காடு உடங்காடுகள் ஓராங்கரடி வெறுத்த காடு, அம்மா சீதைய காடு சடிங்காடுகள் சேர்ந்த திருடர்கள் உள்ளவானோ, அக்கா நெருங்கி முள்ளுகள் தங்குதம்மா நேரான பாதைகள் ஒன்றும் இல்லை, தாயே எங்கெங்க பார்த்தாலும் காடு சடிவான அம்மா ஏகமா தோணுதே என்ன செய்வோ, அம்மா நெருங்கி முள்ளுகள் தங்குதம்மா நேரான பாதைகள் ஒன்றும் இல்லை, ஆந்தை அலருது கூவை குலாவுது வண்டிகள் சத்தமா கேட்குதம்மா, அம்மா ஊரை விட்டல்ல தாயே ஒன்பது நாளாச்சு ஒருவர் துணை இல்லை அக்கா மாறே, அம்மா ஒன்பது நாள்களுக்கு பின்பதாக இந்த வனத்திலே வந்து சேர்ந்தோம், அம்மா இந்த மைதான காலகத்தில் யாரு கூட துணை போக போறோம், போக போறோம் என்று அலறி அழுதார்கள் பத்தினி மக்களும், அப்போ ஐயோ விதி என்று பாப்பார மக்கள் அலறி அழுகிறார் கானகத்தில், அப்போது ராமேஸ்புரத்தில் இருந்து காசியப்பட்டினம் போய் தீர்த்தமாடி செய்த பாவ கர்மங்களை நீக்கி வரலாம் என்று ஏழு பிரம்மணகுலத்தில் உயிர்த்த பிராமண பெண்கள் உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரையும் முத்து வைடூரியம் புஷ்பநாகம் கோமதீபம் தங்க வெள்ளி இப்பேற்பட்ட ஒன்பது வகு ரத்னாதிபதிகள் நகையில் அணைந்து அந்த வனத்தில் வரார்கள். வரக்கூடிய நேரத்தில் எங்கெங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்த காரகமாக இருக்கிறது, காலாங்கரடி பிளேசிங்க மிருகஜாதிகள் தெரியக்கூடிய காரகமாக இருக்கிறது. அந்த காரகத்தை கண்டு அவர்கள் அஞ்சி பயந்து கல்புகள்லாம் நொந்து பரிதாபத்துடன் துக்கத்துடன் ஐயோ விதி என்று அழுதார்கள். அக்காமார்களே தங்கைகளே, இந்த கானகத்தை பார்த்தால் ரொம்பவும் பயங்கரமாக இருக்குகிறது, இந்த கானகத்தில் நம்மளை போன்ற மனிதர்கள் எவர்களையும் காணவில்லை, நம்ம இந்த கானகத்தை விட்டு எந்த நாடு நகரம் போய் நம்ம சேரப்போகிறோம், இந்த கானகமே தான் நம்மளுக்கு கதி, இந்த இடத்திலே நாம் இறந்து அல்லாவுடைய சுவன பதிவை சேரப்போகிறோம் அப்படி என்று ஐயோ விதியண்டு தட்டுக்கட்டு தடுமாறி கல்புகள்லாம் நொந்து பரிதாபத்துடன் துக்கத்துடன் புலம்பி அழுதார்கள். அழகக்கூடிய நேரத்தில் அப்போது ஹாதர் சாவுல் அஹமீது பாகிஸ்தானுடைய பேரப்பிள்ளை பாபா பஹர் என்னும் பேர் விளங்கிய ஹாட்டு பாசன் அவர்கள் வாஷி என்ற குதிரையின் மேல் ஏறி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருவதே ஏழு பெண்களில் ஒரு பெண்ணாகப்பட்டது பார்த்தார்கள். பார்த்தவர்களே என்ன சொன்னார்கள், தங்கைகளே தங்கைகளே அம்மா கூட பிறந்த பிறவிகளே, தாயே அந்த ஒரு மனிதல் அவர் கூட துணை போகலாமே, அம்மா அவர் கூட துணை போனமானார் காசியப்பட்டினம் கண்டிடலா, காசிய தீர்த்தங்கள் ஆடிடலா செய்த பாவகரும்பங்கள் நீக்கிடலா, அப்போ என்று தன சொல்லி
பாப்பார மக்களும் ஒன்றாக கூடிய ஓடி வந்தார். நம்ம ஆட்டுமா செய்யது முன்ன வந்து காலையும் தொட்டு சரணம் செய்தார். பாபா சரண சரண நாயகமே சாச்சந்திரும் மூடி சீதவியே வேண்டும் எங்கள் காடு காலத்தியானு போக வேண்டும் காசிய பட்டினம் போக வேண்டும் மாமா காசிய தீர்த்தங்கள் ஆட வேண்டும் செய்த பாவகரும் மங்கள் நீக்க வேண்டும் கனியே அடத்தாத போனாக்க இறந்து போவோம் மே ஏழு பேர்கள் மாவா நாக்க பிடுங்கியே ஏழு பேர்கள் மாண்டிடுவோம் உங்கள் காலடியிலே இந்த ஏழுவர் பாவங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்குமே நாயக கேட்டவர்கள் கண்ணில் மணியான ஹாட்டு பாசையது கண்ணால சீதவி ஹாட்டு பாசையது காரணமாகவே என்ன சொன்னார்கள் தாயே வாங்கல வாங்கலே என் மக்களே கூட பிறந்த பிறவிகளே ஒட்டிடங்காடு உடங்காடுகள் போலங்கரடி பெருத்த காடு நாயே சித்தைய காடு செடிங்காடுகள் சேத திருடர்கள் உள்ளவானோ அம்மா இந்த மைதான கனகத்தில் ஆந்துணை இல்லாத பெண் மாதர்கள் பாலைவனத்தில ஓடி வந்த பாப்பார மக்களை எந்த ஊரு தொலைவனத்தில ஓடி வந்த எங்கள் கோவித மக்களை எந்த தேசம் தாயார் பிறந்தது எந்த ஊரு தந்தை பிறந்ததும் எந்த நாடு நீங்கள் பிறந்தது எந்த தேசம் நீங்கள் வளர்ந்தது எந்த நாடு மக்களே இந்த வனத்தை பார்த்தீர்களா விரும்பாலமான காலகம் இன்னும் கொடுமையான காலாங்கரடி பிலிசிங்கல் மிரிய ஜாதிகள் தெரியக்கூடிய விரும்பாலமான காலகம் இந்த காலகத்தில் ஆண் துணை இல்லாமல் ஏழு மக்களும் கண்ணி எறியாத மாதர்கள் அதிலே உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரை ஒன்பது வகை ரத்னாதிபதிகள் நகையில் அணைந்து தன்னம் தனியாக தனித்தவர்களாக வருவதற்கு ஆண்டவன் ஒருவனுக்குத்தான் அடுக்குமா? என் மக்களே நீங்கள் எந்த நகரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தாய் தந்தைகள் இருக்கிறார்களா அல்லது இல்லையா? இப்ப எதற்காக இந்த காலகத்தில் வந்தீர்கள் அப்படி என்று பாவான் அவர்கள் காட்டுபா சையதன் அவர்கள் ஏழு பிரம்மண குலத்தில் உரித்த பிராமண பெண்களை பார்த்து கேட்டார்கள். அப்போது ஏழு கண்ணியலியாத மாதர்கள் அக்கா தங்கச்சியில் ஏழு பேர்களும் என்ன சொன்னார்கள்? கண்ணன சீதவி நாயகமே நாயகமே காரணம் உள்ள அவுளியாவே மாமா தாயர் பிறந்தது தங்கை மாட தந்தை பிறந்தது ராமேஸ்வரம் தங்கை மாடா எங்கள் தந்தை பிறந்தார்
ராமேஸ்வர பாவா நாங்கள் பிறந்தது ராமேஸ்வர நலமா வளர்ந்தது ராமேஸ்வர அந்த ராமேஸ்வரத்திலே இருந்தல்லவோ காசியப்பட்டினம் தீர்த்தம் ஆடு காசியப்பட்டின தீர்த்தங்கள் ஆடிட கன்னியர் கூடிய நாங்கள் வந்தோம் எங்கள் ஊரை விட்டல்ல ஒன்பது நாளாச்சு ஒருவர் துணை இல்லை நாயகமே தண்ணீலே நாங்கள் நின்று மயங்குறோம் ஏழு பேர்கள் மாமா நின்று மயங்குற வேலையிலே உங்களை கண்ணால நாங்கள் கண்டோம் மாமா உங்களை கண்ணால கண்ட போது இனி எங்க கவலைகள் நீங்கிட்டது உங்கள் அடைக்காலம் நாங்கள் தஞ்சம் எங்களை காடு கடத்த வேண்டும் நீங்கள் காடு கடத்தி அனுப்ப வேண்டும் அந்த காசிய பட்டினம் போக வேண்டும் காசிய தீர்த்தங்கள் ஆட வேண்டும் செய்த பாவகரும் மங்கள் நீக்க வேண்டும் அப்போ அந்த மொழிகளை கேட்டவர்கள் நம்ம ஹாதிரா விழிய பேரனார்கள் கண்ணால சீதேவி ஹாட்டும செய்யது காரணமாகவே என்ன சொன்னார் அம்மா வாங்கல வாங்கலே என் மக்களே நீங்கள் கூட பிறந்த பிறவிகளே தாயே வாழ வயதுள்ள கன்னியர்கள் என் கூட துணை மறவும் வேண்டா அம்மா என் கூட துணையாக வந்திரானார் உங்கள் ஜாதியினவர்கள் தாயே உங்கள் ஜாதி இனவர்கள் கண்டிட்டா கெட்ட நினைவுகள் தான் நினைப்பார்கள் மாதா கெட்ட நினைவுகள் தானினைத்தே ஜாதியை விட்டு விளக்கிடுவார்கள் அம்மா என்னோட ஜாதி புழுக்கர்கள் கண்டிட்டா உம்மை நபியுட வேதப்படி ஊரை விட்டு துரத்திடுவார்கள் தாயே பள்ளியை விட்டு விரட்டிடுவார் பெரும் பாரம் பலியே சுமத்திடுவார்கள் இந்த பொல்லாத செய்திக்கு சொல்கடல் வைக்காதே நீங்கள் எங்கூட தூணை வரவு வேண்டா நீங்கள் வந்ததுடன் கூடி பொங்கல் அம்மா அம்மா ஏழு பிரம்மண குலத்தில் விழுத்த பிராமண பெண்களை உங்களை பார்த்தால் பரிதாபமாக துக்கமாகத்தான் இருக்கிறது நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஆனால் நீங்களே சின்னம் சிறியவர்கள் கண்ணி அழியாத மாதர்கள் அதுபோல் நானும் சின்னம் சிறியவன் உங்களை என்னுடைய கூட பிறந்த பிறவி போல் நினைத்து அன்பு பாராட்டி ஆதரித்து ஏதாவது ஒரு நாடு நகரம் ஒன்று சேர்க்கலாம் என்று கூட்டிக்கிட்டு போனால் உங்களுடைய பிரம்மண குலத்தில் இருந்த பிராமணர்கள் ஜாதி இனவர்கள் கண்டால் அனானியத்தான புத்திக்கு ஈடுபட்டு மனதில கசடுகள் நினைத்து உங்களை ஜாதியை விட்டு விலக்கி விடுவார்கள் அதுபோல என்னுடைய ஜாதி இனவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய உம்மத்தோர்கள் கண்டால் என்னையே
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலாகப்பட்ட மஸ்ஜிதுல் முஹக்காரில் நுழைய விட மாட்டார்கள். ஊரை விட்டே என்னை விரட்டி விடுவார்கள். தாயே அம்மா, இப்பேற்பட்ட பாரம்பரியக்கு என்னை ஆளாக்க வேண்டாம். நீங்கள் எப்படி ஏழு பேர்கள் தன்னம் தனியாக வந்தீர்களோ அதுபோல நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு போங்கள். நான் ஒண்டியாக தனித்தவனாக எந்த விதமாக வந்தனோ அதுபோல் நான் போகக்கூடிய இடத்துக்கு நான் போகிறேன் அப்படி என்று பாபான் அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு ஏழு பிரம்மண குலத்தில் இருந்த பிராமண மக்கள் கண்ணான சீதேவி நாயகமே, கண்ணான சீதேவி நாயகமே, கனகத்தில் நீங்கள் வந்தோர்களே, யாரும் துணை இல்லை நாயகமே, பார்த்திரு கண்ணால் சாய் பொழியே, பாவா இந்த வயதான கனகத்தில் நீங்கள் ஜாதி விளக்கங்கள் பேச வேண்டாம், ஜாதி விளக்கங்கள் பேச வேண்டாம், தாயும் தகப்பனும் நீங்கள் தானே, மாமா தாயும் தகப்பனும் நீங்கள் தானே, தந்தைகளை ஞானம் தாங்கள் தானே, உங்களுடைய பிள்ளையை போலவே எங்களை காப்பாத்த வேணும் பாவா, இந்த ஏழு பெண்கள் நகைகளிலே மூன்று பெண்கள் நகைகள் தாரம், அப்போ மூன்று பெண்கள் நகையை கலட்டியே இந்த சாய்வையின மொழிந்தார்கள், இந்த நகைகளை வாங்கிக் கொண்டு எங்களை காடு கடத்த வேண்டும், நீங்கள் காடு கடத்தி அனுப்ப வேண்டும், அந்த காதிய பட்டி நம் போக வேண்டும். நாயகமே, எங்களை வந்து உங்களுடைய கூட பிறந்த பிறகு போல் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரமாணமான கானகத்தில் யாரும் துணையில்லை என்று நாங்கள் அழகக்கூடிய நேரத்தில் ஆண்டவன் ஒருவனா பார்த்து உங்களைத்தான் எங்களுக்கு உதவியாக அனுப்பித்து வைத்திருக்கிறார். இந்த கானகத்தில் நீங்கள் ஜாதி பிரிவினையாக பேச வேண்டாம், ஆனால் எங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாருமே நீங்கள் தான், எங்களுடைய தெய்வமும் நீங்கள் தான். நாயகமே, இந்த ஏழு பெண்கள் உச்சிலிருந்து உள்ளாங்கல் வரை அணிந்திருக்கின்றமே ஒன்பது வகை ரத்னாதிபதி நகைகள், இந்த நகையில மூன்று பெண்களுடைய நகையை நாங்கள் அத்தனையும் கலட்டி உங்களுக்கு தருகிறோம் அப்படி என்று மூன்று பெண்களுடைய நகையை உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரையும் கலட்டி ஒரு பொட்டணமாக கட்டி பாபாண்ணவர்கள் கொடுத்தார்கள். இந்த நகையிலையும் வாங்கிக் கொண்டு எங்களை காடு கடத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்ட பாபாண்ணவர்கள் சொன்னார்கள், பொண்ணு பொருள் நரகம் அம்மா, அந்த நரக எனக்கு வேண்டா தாயே, அந்த நரகம் எனக்கு வேண்டா, என் கூட துணை வரவும் வேண்டா தாயே, என் கூட துணை வரவும் வேண்டா, வந்த துண கூடி போங்கள் அம்மா, மொழிகளை கேட்டவர்கள் பத்தினி மக்கள் பிராமணர்கள், இறைவா பத்தினி மக்கள் பிராமணர்கள், பாப்பர மக்களும் தானாளுகள் தாயே, அக்கக்காமார்களே தங்கைகளே, கூட பிறந்த பிறவிகளே, துணையாக வந்தவர்கள் காடு கடத்தாமே போராரம்மா தாயே, இந்த மைதான கானகத்தில் யாரு கூட துணை போக போறோம், யாரு கூட துணை போக போறோம் என்று அலறி அழுதார்கள் பத்தினி மக்களும் தாயே, யாராரு செய்திட்ட தீவின
பிரிதூதம்மா இந்த பாட்டமூட்டல் செய்த தோசங்களோ பாலகர் தலையில் விதித்துதம்மா தாயே தாயர் தகவலார் செய்திட்ட பாவமோ இந்த மக்களையில் விதித்துதம்மா ஐயோ விதி என்று பாப்பார மக்களும் அலறி அழுகிறார் கானகத்தில் இந்த விதமாக ஏழு பிரம்மண குலத்தில் இருக்க பிராமண மக்கள் ஐயோ விதி என்று கண்ணீர் விட்டு கதறி அங்கமெல்லாம் துடிதுடித்து கல்புகள்லாம் நொந்து பரிதாபத்துடன் புலம்பி அழுகக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் அவர்கள் அழுகக்கூடிய குரலோசையாகப்பட்டது அல்லாஹ்வுடைய அரச ஹுரசலவல் ஹலம் ஆன தகத்ராவில் சென்று ஆமீன் 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 என்று கபுலானது. அப்போது மசரிபு துனியாவிலிருந்தும் ஹரிபு துனியா அறத்தை அமைத்து எறும்பிலிருந்து 8000 ஜீவசந்துகளுக்கும் ஆக்களிக்க வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானு தலவாகப்பட்டவன் ஈவுதரக்கமடைந்து அவருடைய சுவன பதவியிலிருந்து சத்தமிட்டு சொன்னான், ஓய் ஆதர் ஒலி ஆதர் அஞ்சல் சுவாய் அஞ்சல் பக்தி சாவுல் ஹமீது பாத்ஷா நாயத்துடைய பிறப்பிள்ளையே, இயேசுபு சாயுடைய அருந்தபத்தினால் பிறந்த குழந்தையே, பாபா பகர்தனும் பெருமலங்கி ஹாட்டு பாசேதன்வர்களே, ஏழு பெண்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்குகிறது, ஏழு மக்களை அழைத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு நாடு நகரம் கொண்டு சேருங்கள் அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானு தலவாகப்பட்டவன் அவருடைய அரசிலிருந்து உத்தரவு அடைத்தான் நமது பாபாண்டவர்களுக்கு. அந்த வார்த்தையை கேட்டு அந்த குரலோசையை கேட்டு பாபாண்டவர்கள் மங்கள மங்களே என் மக்களே என் மக்களே அம்மா கூட பிறந்த பிறவிகளே மங்கள மங்களே என் மக்களே கூட பிறந்த பிறவிகளே தாயே ஒன்றுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம் ஆவிரவும் துணையும் உண்டு தாயே ஆவிரவும் துணையும் உண்டு ஆல நபிகள் இருவை உண்டு நீங்கள் எட்டி நாடந்தோடி வாங்கலம்மா வாங்கலம்மா ஒரு பட்டணம் போயல்ல சேர்வம் வேண்டார்கள் இறைவா அந்த மொழிகளை கேட்டவர்கள் ஏழு பத்தினி மக்கள் பிராமணர்கள் அங்கே அன்னங்கள் போல நடந்து ஏழு பத்தினி மக்களும் ஓடிவாரார்கள் பத்தினி மக்களும் பின்னடக்க அங்கே சென்று நாடந்திடும் காடு செடிவான சிறாத கானகம் முன்விலக அங்கே வலிய நல்ல வழிகடந்து பெண்கள் ரெண்டு மயில் தூளை போகையில தண்ணீர் தாவத்துடன் பெண்கள் ஏது சொல்வார்கள் நம்ம ஹாட்டுபசையது முன்ன வந்து காலையும் தொட்டு சரணம் செய்தார் பாபா சரண சரண நாயகமே நாயகமே சாச்சாந்திரு முடி செய்தவியே தண்ணீர் தவிக்கிறது
நாயகமே தண்ணீர் தாகங்களாகுது சிரவியே தண்ணீர் அழைத்து தரவோ வேண்டும் தரவு வேண்டும் எங்கள் தாக விடைகள் நாங்கள் தீர்க்க வேண்டும் அந்த மொழிகளை கேட்டவர்கள் நமது கண்ணில் மடியால பாவா பாரதில் தாயே வாங்கல வாங்கலே என் மக்களே கூட பிறந்த எங்கள் பிறவிகளே அம்மா இந்த மைதான கானகத்தில் தண்ணீர் கேட்டு அழுதீர்களே நான் தண்ணிக்கு நானங்க போவன் அம்மா எட்டி நடந்தோடி வாங்கலம்மா ஒரு பட்டணம் போயல்ல சேர்வம் எல்லாம்